ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNESEVAI சேனல். இன்னைக்கு நாம நேரடியா முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு எப்படி மனு அளிப்பதுன்னு பார்க்கலாம். நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல மண்டே பெட்டிஷன் மூலம் மனு அளிக்கும் போது அவங்க இந்த இணையதளம் மூலமாக தான் உங்களோட குறைய பதிவு செய்வாங்க. பொதுமக்கள் சிரமம் இல்லாம மனு அளிப்பதற்காக தமிழக அரசிலிருந்து மொபைல் ஆப் மற்றும் வெப்சைட்டை வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட் மூலம் எப்படி மனு அளிப்பதுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் மொபைல் ஆப் மூலம் மனு அளிக்கிறதா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அதில் ரைட் சைட் கார்னரில் பதிவு செய்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேமையும் இனிஷியலையும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்டு சைன்அப் கொடுங்க. இப்போது உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ரெண்டாவதாக மனு செய்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதில் உங்கள் ஃபுல் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர்னு இருக்கும், அதில் விருப்பம் இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மனு வகையை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதில் நீங்கள் பொது பிரச்சனைக்காக மனு அளிக்கிறதா இருந்தால் பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க, அல்லது தனிப்பட்ட பிரச்சனைக்காக மனு அளிக்கிறதா இருந்தால் இண்டிவிஜுவல்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் உங்களோட கம்ப்ளைண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதா இருந்தால் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் டைப் பண்ணி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக மனு அளிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லோக்கல் பாடி டைப்னு இருக்கும், அதில் நீங்கள் டவுன் பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியா, ஆர் அதர் கார்பரேஷனான்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட குறையின் வகை கேட்டிருப்பாங்க, அதில் உங்களோட குறையை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் மனுவோட சப்டைப் ஏதாவது இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மனு அளிக்க போகிற டிபார்ட்மெண்ட்டோட சப் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மாவட்டம் மற்றும் தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ரெவென்யூ டிவிஷன் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட ரெவென்யூ வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொறுப்பு அதிகாரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மனுவுக்கான டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரி தான் உங்களுக்கான மனுவை விசாரித்து சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே அட்டாச் எ ஃபைல்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரூஃபை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக சப்மிட் கொடுத்துடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் உங்கள் மனுவோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்லே ட்ராக் கிரீவன்ஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த அப்ளிகேஷன் நம்பரை சர்ச் பாக்ஸில் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ் கீழே ஷோ ஆகும். மொபைல் ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேம் இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.